வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 15 திங்கட்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வங்கக்கடலில் உருவான மோகா புயல் நேற்று வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில், பெரும்பாலும் மியான்மர் மற்றும் வங்கதேசத்தின் தென்கிழக்கு பகுதி, மியான்மர் எல்லையோர வங்கதேச பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும், கரையை கடக்கும் முன்பே, அதாவது கடந்த மார்ச் மாதமே, மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் வங்கக்கடலில் புயல் உருவாகும். அந்த புயல் வடக்கு நோக்கி நகரும், நெருங்கி வந்தால் மழை, விலகி சென்றால் வெப்பசலன இடிமழை என்று சொல்லியிருந்தோம், அதன்படியே அமைந்தது. அதோடு மட்டுமல்லாமல் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அதிகப்படியான நீராவி கொண்ட காற்றை, டோட்டல் இதுக்கு பெறக்கூடிய காற்று எல்லாமே தெற்கு, தென்மேற்கு, மேற்கு காற்றாக இருக்கிற காரணத்தினால, கண்டிப்பாக இது அதிக வெப்பமான பகுதியிலிருந்து காற்று பயணிக்கிற காரணத்தினால ஒரு அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதே போல் கடல் வெப்பமும் 32 டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கிற காரணத்தினால சூப்பர் புயல் வரைக்கும் தீவிரமடையும் என்று அறிவித்திருந்தோம். அதே போலவே சேதப்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த புயல் அதிக வெள்ளத்தையும் அதிக காற்று பாதிப்பையும் வங்கதேசம் மற்றும் மியான்மரின் வடக்கு பகுதி மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களிலையும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, மிசோரம் போன்ற பகுதிகள் எல்லாம். ஆக மிகவும் நூற்றாண்டில் மிக வலுவான புயலாக கருதப்படக்கூடிய இந்த மோகா நேற்றைக்கு கரை கடந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். அதாவது நேற்றைக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி, மேலும் ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, அனைத்து கணவாய் பகுதிகள், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவ் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக காற்று புயல் நோக்கி பயணித்த காரணத்தினால வலுவான காற்று வீசியது. குறிப்பாக வேதாரண்யம் பகுதியிலெல்லாம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்றைக்கு காற்று வீசியது. அதாவது வங்கதேசம் நோக்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று பயணிக்கும் பொழுது வழித்தடமாக மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக அமைந்தது. கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு வலுவாக பயணித்தது. இந்த காற்று தற்பொழுது ஓய்ந்திருக்கும், இந்த புயல் நோக்கி போவது தான் ஓய்ந்திருக்கிறது. ஏன்னா கரை கடந்து பாதிப்பை ஏற்படுத்தி காற்றெடுத்த தாழ்வு பகுதி வரை செயலிழந்து விட்டது. ஆக அங்கே கரை ஏறியதுமே அங்கே இருக்கக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலை காரணமாக செயலிழந்து விட்டது. இப்போ இந்த வடக்கு நோக்கிய காற்று என்பது இனிமேல் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் உள்ள மக்கள், அதாவது தெற்கு டெல்டாவில் உள்ள வேதாரண்யம் பகுதியில் உள்ளவங்களாம் தெரியும், வைகாசி மாதம் ஒரு வலுவான காற்று சித்திரை 15லிருந்து வீச தொடங்கிடும். உங்களுக்குலாம் இன்றைக்கே இப்பொழுது தாமதமாக தான் தொடங்கி இருக்கிறது என்னலாம் அது. ஆகவே சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே சென்றிருக்கிற காரணத்தினால வட இந்திய நிலப்பகுதிகளில் இனிமேல் தாழ்வு நிலை உருவாகும். அதாவது அதிக வெப்பம் காரணமாக காற்று லேசாக மேலிடும், குறைந்த அழுத்த பகுதிகள் உருவாகும். இந்த குறைந்த அழுத்த பகுதியில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தொடர்ந்து இந்த காற்று, அதாவது தொடக்கம்தான், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விடுறது தான், அதாவது தெற்கு காற்றை வடக்கு நோக்கி திருப்புறது தான் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு ஏப்ரல் மாத இறுதியில் கூட வரலாம், அல்லது மே மாதம் முதல் வாரத்தில் வரலாம், ரெண்டாவது வாரத்தில் வரலாம், வருஷம் வருஷம் ஒரு நிகழ்வு இருக்கும். இந்த ஆண்டு 15ஆம் தேதிக்கு முன் 14ஆம் தேதி வந்திருக்கிற காரணத்தினால, கடந்திருக்கிற காரணத்தினால இனிமேல் அந்த காற்று என்பது வடக்கு நோக்கிய காற்று, தென்றல் காற்று டெல்டா மாவட்டங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும். இது வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தினசரி வெவ்வேறு இடத்தை நோக்கி பயணிக்கும். வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும், மேற்கு வங்கத்துக்கு போகும், பீகார் போகும், ஒடிசா போகும், தினம் வெவ்வேறு இடங்களுக்கு போகும். இதனால் வழித்தளம் என்பது டெல்டாவின் தெற்கு பகுதி, ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரப் பகுதி, இந்த பகுதி இலங்கை, இப்படியே பயணித்துக் கொண்டே இருக்கும். நேற்றைக்கு புயல் கரை கடக்கும் வரைக்கும் வலுவாக போன காற்று திடீர்னு புயல் கரை கடந்து டக்குன்னு செயலிழந்தோன்னு என்னாச்சுன்னா, ஓடிக்கொண்டிருந்த காற்றில் திடீர் தேக்கம். அதனால கேரளா கர்நாடக கரையோரத்தில் திடீர் தேக்கத்தினால ஒரு உயரழுத்தம் ஏற்பட்டு விட்டது. கேரளா கர்நாடக எல்லை பகுதிகளில் தொடங்கி
வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா பகுதியில் உயரழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இடைக்கால உயரழுத்தம், அதாவது நீடித்து நிற்காத உயரழுத்தம். ஓடிக்கொண்டிருக்கிற காற்று திடீரென்று நிற்கும் பொழுது திடீரென்று ஒரு காற்றில் தேக்கம் ஏற்பட்டு அழுத்த மாறுபாடு ஏற்பட்டு அதிக காற்று குவிதல் காரணமாக உயரழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உயரழுத்தம் என்பது என்ன ஆகும்னா, தரைப்பகுதிகளில் வெயிலை அதிகரிக்கும், இரவு நேரங்களில் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையை ஏற்படுத்தும் கேரளா கர்நாடக பகுதிகளில். அதாவது மேக உற்பத்தியை தடுக்கும் கேரள கர்நாடக பகுதியில். இன்றைக்கு வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகாவில் கண்டிப்பாக மேக உற்பத்தியை தடுக்கும். இதன் காரணமாக என்ன ஆகும்னா, மதிய வெப்பம் உயரும். இதுவரைக்கும் நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், மேற்கே மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று நுழையும், இது உள்ளே வந்து சூடாகி வங்கக்கடலோரத்துக்கு வரும், சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு என்ன ஆகும்னா, தமிழ்நாடு எங்குமே வெப்பம் உயரப்போகிறது. ஆக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், இந்த சாரி மன்னிக்கவும் தென்கடலோர, அந்த கடலோரத்தில் மட்டும் காற்று இருக்கும், அதனால் வெப்பம் உயர்வது தெரியாது, வெப்பம் தெரியாது. எங்கன்னா இந்த கன்னியாகுமரியை தொட்டுக்கொண்டு ராதாபுரம், அதாவது திருநெல்வேலி மாவட்ட ராதாபுர கடலோர பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தொண்டி உள்ளிட்ட வடக்கு கடலோர பகுதி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மணமேல்குடி, அப்படியே அதிராமப்பட்டினத்துக்கும் கோடியக்கரை இடைப்பட்ட தெற்கு டெல்டா பகுதியில் நுழைஞ்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை பகுதியில் போய் மீண்டும் கடலில் இறங்கி அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கும். அது அப்படியே சென்னை உள்ளிட்ட கடலோரத்தையும் தொட்டு கொண்டு செல்லும், ஓரத்தை தான் தொடுமை சார் உள்ளே நுழையாது. ஆனால் டெல்டா தெற்கு டெல்டாவில் மட்டும் உள்ளே நுழைந்து போகும் அந்த காற்று, இதனால் அங்கே வெப்பம் வந்து உயர்வது தெரியாது. ஆனால் வரக்கூடிய காற்று கொஞ்சம் அனல் காற்றாக இருக்கும், கொஞ்சம் சூடு காற்றாக இருக்கும். ஏன்னா அங்கே வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து வரும், டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதிக்கு வரும்பொழுது காற்று வெப்பமடைந்து வரும். ஆகவே கொஞ்சம் அனல் காற்றாக இருக்கும், வந்து ரொம்ப அனல் இருக்காது. ஆனால் எங்கே தெரியுமா ரொம்ப வெப்பமாக இருக்கும், இன்றைக்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு வெப்பம் கண்டிப்பாக 42 டிகிரியை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கே 40.7 வரைக்கும் போயிடுச்சு, 40.7னா கிட்டத்தட்ட 41 டிகிரி, 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு 42 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட், அதாவது 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகும், 42 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி போகும். 41 டிகிரி உறுதி, அதாவது 105.8 கிட்டத்தட்ட 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவோட கடலோர பகுதியெல்லாம் உயரும். நாளை இன்றைக்கே கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும், உயரழுத்தம் காரணமாக. அங்கே எவ்வளோ உயரணும் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி ஆகும் இன்றைக்கு. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியில் மலையில் கம்மியாக இருக்கும், கீழே மேட்டுப்பாளையம் பகுதி, சிறுமுகை பகுதி, அப்படியே ஈரோடு மாவட்ட பகுதி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம் பகுதி, இந்த பகுதி எல்லாமே வெப்பநிலை இன்றைக்கு 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 39வது இருக்கும், கண்டிப்பாக 100 டிகிரி தாங்க, 38 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி தான் இருக்கும் இன்னைக்கு, கண்டிப்பாக அதை கூட தான். நாளை கண்டிப்பாக 41 டிகிரியோ அல்லது 40 டிகிரியோ, 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு குறையாத வெப்பம் நாளை இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை. ஆக நன்றாக புரிஞ்சுங்க, கேரள கர்நாடக எல்லையோரம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயரும், வடகடலோரத்தில் 107 டிகிரி வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கிறது, 106 டிகிரி உறுதி ஃபாரன்ஹீட்டில், அனைத்து மாவட்டங்களிலுமே 100 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும், 100 டிகிரிக்கு மேலே தான் பெரும்பாலும், 102-104 டிகிரி அனைத்து மாவட்டங்களில் இருக்கும். இன்றைய விட நாளைக்கு தாங்க வெப்பம் அதிகமாகும், இன்றைய விட நாளை வெப்பம் அதிகமாகும். அதாவது இன்றைக்கு 15ஆம் தேதியை விட 16ஆம் தேதி கூட 16, 17, 18 மூன்று நாட்களும் கடுமையான ஒரு புழுக்கம், கடுமையான ஒரு அனல் காற்று, வெப்ப அலை எல்லாமே இருக்கும். இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு
உயரக்கூடிய வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த டைட்டா வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய வங்கக்கடல் காற்று மாலை நேரங்களில் உள்ளே நுழைந்து எங்கே அதிகமாக வெப்பம் இருக்குன்னு சொன்னோம், கர்நாடகா கேரள எல்லையோரத்தில் தான் வெப்பம் இருக்கணும், அந்த இடத்திற்கு ஓடி போய் நிரப்ப போகும்பொழுது அங்கே வெப்பசலன இடிமடையை 18ஆம் தேதியே தொடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக இன்றைக்கு 15, 16, 17, 18 தொடர்ந்து எல்லா நாளும் வெப்பம் உண்டு, வெப்பம் மிகுதியாக இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் மட்டுமே, இரவு பகல் புழுக்கம் மட்டுமே. 18ஆம் தேதி பகல் வெப்பம் உயர்ந்து அனல் காற்று வெப்ப அலை கிடைத்த பிறகு 18ஆம் தேதி கிழக்கு காற்று நுழைந்து மாலை இரவு நேர இடிமழை பொழிவை கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கொடுக்கும். உங்கயா 19, 20, 21, 22ஆம் தேதி வரைக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி வரும் மழை. 18, 19 கேரளா கர்நாடக எல்லையோரம், 20 சற்று உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டம், அதாவது அந்த எல்லையோர மாவட்டத்திலேயே கிழக்கு பகுதி, 22ஆம் தேதி உள் மாவட்டங்கள், அதாவது சேலம் நாமக்கலோட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டம் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கிருஷ்ணகிரி தர்மபுரியோட கிழக்கு பகுதி, சேலம் கிழக்கு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் எல்லாமே 22ஆம் தேதி கிடைக்கும். 23, 24 இன்னும் கொஞ்சம் கிடைக்க வந்து வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி 25ஆம் தேதிக்கு மேலே தாங்க கடலோரத்துக்கு கிடைக்கும். அரியலூர் பெரம்பலூர்லாம் அரியலூர், அதாவது வங்கக்கடலோர மாவட்டம்னா எல்லா கடலோர மாவட்டம், வங்கக்கடல் ஓரம் தவிர்த்து உள்ளேன்னா அந்த கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே எப்போ கொடுக்கும், 25ஆம் தேதி. அப்போ கடல் ஓரத்துக்கு எப்போ வரும், மாத இறுதி தான், கடல் ஓரத்துக்கு மாத இறுதி தான் வாய்ப்பு தெரியுது. 25ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடலோர மாவட்டங்களில் உள்பகுதிக்கு வந்தடையும். ஆக 18, 19 கர்நாடக கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை படிப்படியாக 20, 21 கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு பகுதிக்கு வரும். 22, 23 கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது அரியலூர் பெரம்பலூர், இப்போ அரியலூர் கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படும், பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு மேற்கிறக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் திருச்சி மாவட்டம், திருச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி, இங்கே தெற்கு போக முடியாது, தெற்க காற்று இருக்கும், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய் போல, ஆரல் வாய்மொழியிலையும் ஆரியங்காவு கணவாயிலையும் காற்று கொஞ்சம் நுழையும், ஆனால் கொஞ்சம் மழை இருக்கும், கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கண்டிப்பாக மாத இறுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி உருவாகி குமரிக்கடல் பகுதிகளுக்கு வந்து, குமரிக்கடல் பகுதியிலிருந்து 29, 30, 31 தேதிகளில் குமரிக்கடலிருந்து அரபிக்கடல் பகுதிக்கு வந்து 31ஆம் தேதி அல்லது June 1, 2 தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய ஒரு தீவிரமடையக்கூடிய நிகழ்வாக வந்து தீவிரமடைஞ்சு குஜராத் மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்கும். ஆக அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு மாத இறுதியில் கிடைக்கும், வலுவாக இருக்கும். இந்த வடகடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூருக்கு மட்டும்தான் மாத இறுதியில் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுமா என்று, ஏன்னா கிழக்கு காற்று நுழைந்து உள்ளே தள்ளிட்டு போயிரும் மழையே. அதாவது சென்னையில் திருவள்ளூர் கடலோரத்தில் நுழையக்கூடிய காற்று, செங்கல்பட்டு நுழைய காற்று அது போய் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கும், அதற்கு மேற்கே தான் மழைப்பொழிவு கொடுக்கும். கடலோரத்திற்கு இந்த மாத இறுதியில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அங்கே மட்டும்தான் உறுதியிட்டு சொல்ல முடியலை. இந்த திருவள்ளூர் மாவட்ட கடலோரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் தவிர்த்து பிற இடங்கள் எல்லாம் மாத இறுதிக்குள் மழை கிடைக்கும். 18ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு வரக்கூடிய 19, 18 மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். இதுதான் இப்பொழுது அறிக்கை. அடுத்து வருகிறது மாத இறுதி மற்றும் பருவமழை எப்படி இருக்கும் பார்ப்போம்.